ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் கிளிட்ஸ். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான ஈவினிங் ஸ்நாக் கடலை மாவு முட்டை ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம் ஒன்று, இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, அதையும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். கேரட் ஒன்று, நல்லா துருவி வச்சுக்கோங்க. மூணு முட்டை, கடலை மாவு கால் கப், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டியும் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த மூணு முட்டையவும் ஒரு கிண்ணத்தில் போட்டு லைட்டாக பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வாங்க ஆம்லேட்டுக்கு தேவையானதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல கால் கப் கடலை மாவை போட்டு அதோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகத்தூள், இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு சின்ன கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கேரட், தக்காளி, இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு, முட்டையை மட்டும்தான் சேர்க்காமல் இருக்கோம். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கடலை மாவு ஆம்லெட் போட்டு கொடுக்கலாம். அதாவது இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றி கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்கு சாப்பிட்றவங்களுக்கு இதில் முட்டையை போட்டு எக் ஆம்லெட் போட்டு கொடுக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை எதில் சேர்த்துலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்டிய காய வச்சு ஆம்லெட் போட வேண்டியதான். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.